ஸ்டைல் குக்கிங் வில்லேஜ் ஸ்டைல் குக்கிங்கில் இன்னைக்கு கிளி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான மாவை இருக்குன்னு நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி சிக்கன் கிரேவி நான் செஞ்சு வச்சுட்டேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மீடியம் சைஸ் சப்பாத்தியை நல்லா இந்த மாதிரி திரட்டிக்கோங்க திரட்டிவிட்டு கொஞ்சமாக அதில் எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ட்ரையாங்கல் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க மடித்து இது ஒரு பத்து நிமிஷம் ஓரட்டம் அப்புறமா எடுத்து திரட்டிக்கலாம் இந்த மாதிரி திரட்டிட்டு அடுப்பில் கடாயி சூடாயாச்சு ஏற்கனவே நான் சூடு பண்ண கடாயை வச்சுட்டேன் வச்சுட்டேன் இப்போ இந்த சப்பாத்தி எடுத்து கடாயில் போட்டுக்கலாம் நல்லா இது மாதிரி திரட்டிக்கிட்டு நான் தவா ஏற்கனவே சூட பண்ணு வச்சுட்டேன் சூட பண்ண பிறகு இதை போட்டு நல்லா இந்தன ஒரு பத்து நிமிஷம் அந்தான ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துட்ட பிறகு எடுத்துக்கலாம் பருங்கு வேகும்போது நல்லா லேயர் லேயராக புசு புசுன்னு வரும் நல்லா பருங்கு உப்பி வருது நான் இதில் சோடாப்பெல்லாம் எதுவுமே கலக்கலை ஒரு சப்பாத்தி மாவை கலந்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் லேயர் லேயராக வருது தானாகவே இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி நான் எடுத்து செஞ்சு வச்சுட்டேன் இப்போ வந்து வாழை இலையில் நெய் தடவிட்டு இந்த சப்பாத்தியை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு சிக்கன் கிரேவி ஊற்ற போகிறேன் இது பராட்டா பராட்டாலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆனால் பசங்க சாப்பிட்றதுனால அவ்வளோவா ஹெல்த்தி இல்லை அதனால நான் சப்பாத்தியில் செய்கிறேன் மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க மேலே உள்ளே அந்த லேயர் எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் நிறைய ஊற்றிக்கலாம் நான் லேயர் எடுத்துகிட்டு ஊற்றிக்கிறேன் நல்லா ஈவண்ணா உள்ள வரைக்கும் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மேலே ஒரு சப்பாத்தி வச்சுட்டு அது மேலேயும் ஊற்றிக்க போகிறேன் இப்போ லேயர் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடுச்சு இது மாதிரி இதில் நாங்கள் வந்து சிக்கன் கிரேவியை நான் இதில் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு சின்ன சின்ன பீஸாக தான் நறுக்கி வச்சுருக்கேன் சிக்கனை இப்போ போட்டுட்டு ஈவனாக அந்த கிரேவியும் இதுமேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இது மேலே ஊற்றிக்க போகிறேன் ஊற்றிக்கிட்டு மடிச்சு உங்கள் வீட்டில் நூல் இருந்துச்சுன்னா நூலாலே கட்டலாம் இது ஒரு பாதி இல்லை முக்காசு போது நூலும் நல்லா வெளியே நூலே நல்லா வெளில வந்துடும் அப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நூலை எடுத்துகிட்டு கூட திருப்பி விட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் பெரிய இலையாக இருந்துச்சுனால பெரிய இலையிலையும் கட்டலாம் தவா சூடாயாச்சு எண்ணெயும் ஊற்றிட்டேன் இப்போ நம்ம வந்து கட்டி இது மேலே வச்சுட்டு நல்லா அந்தானே ஒரு பத்து நிமிஷம் இந்தான ஒரு பத்து நிமிஷம் திரட்டி விட்டுறலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு இப்போ அந்தந்த சைடு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்தாச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போ இதை பிரித்து பார்ப்போம் எந்த மாதிரி வெந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு ஈவன்னாக இருக்குது பசங்க சப்பாத்தியில் சிக்கன் ஊற்றி கொடுத்தா சா பாதி தான் சாப்பிடுங்க அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி கொடுத்ததுனால இன்றைக்கி ஃபுல் சப்பாத்தியும் காலி ஆயிடுச்சு கிளி சப்பாத்தின்றது சூப்பராக வெந்துச்சு நல்லாவும் வந்திருக்கு பாருங்க சூடாக இருக்கு அதை எடுக்கவே முடியல ஈவனாக வெந்துருச்சு குருமாவும் ஈவனாக வந்திருக்கு அந்த சிக்கன் குருமாலாம் பாருங்க சைட்ல எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இலையும் நல்லா வாழை வச்சதுனால ரோஸ்ட் ஆயிருக்கு நல்லா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் மேலே இருக்க லேயரை திறந்து கட்டுறேன் பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக வெந்திருக்கு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க பெல் ஐக்கானை தட்டி விடுறதுனால அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்